ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடாடாடா இங்கே பாருங்க ஒரு மருதாணியோட ஒரு பொருள் மட்டுந்தாங்க சேர்த்தோம் ஆனால் சேர்த்ததில் இந்தளவுக்கு வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு கேட்டால் ரொம்பவுமே ஒரு அதிசயமாக இருக்குதுங்க செம்மையாக வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு நல்லா வந்து கலர் மாறி இருக்குது இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மருதாணியை வந்து எனக்கு ரெட் கலர் தான் வருது ப்ரௌன் சைடு தான் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இதில் சேர்த்துக்கிற ஒரே ஒரு பொருளை தான் மருதாணியோடு நம்ம சேர்த்துருக்கோம் ஆனால் இந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு கலரை கொடுத்துருக்கு இதை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க மந்த்லி ஒரு ரெண்டு டைம் மட்டும் முடியல அப்ளை பண்ணிங்கனாவே போதும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மருதாணியோட என்ன பொருள் சேர்த்துருக்கோம் எப்படி எல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணியோட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா கரு கருணாயிரும் எண்பது வயசாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கருப்பு தன்மையை கொடுத்து சூப்பராக வந்து கலரை மாத கணக்கில் நம்ம முடியை வந்து நல்லா ரெண்டு மாதம் ஆனாலும் முடி வந்து கருமையாகவே இருக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட்டு தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரே ஒரு பொருள் தான் மருதாணியை மட்டும் வச்சு அது கூட ஒரு பொருளை மட்டும் நம்ம கலந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அளந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம டிக்காசன் தேவையான அளவு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த பொருள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் இது வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து கிடைக்கிறதில்ல இல்லை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ தான் நான் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு சேர்த்து வச்சு இந்த ஹேர்டேக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்டில் இப்போ இருக்குது ஒரு நாலஞ்சு பூ தான் பூக்குது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பறிச்சுட்டு வந்து இப்போ அளவுக்கு வந்து நம்ம பூ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி இந்த பூவோட ஒரு சேர்த்து தான் நம்ம மருதாணி ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மருதாணி வந்து எங்களுக்கு ரெட்டாகவே வருதுக்கா எங்களுக்கு வந்து கலர் கருப்பாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் எடுத்த செகண்ட்லேயும் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகும் சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும் நல்லா சங்குப்பூ வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த பூ எங்கே கிடச்சாலும் தயவு செய்து விட்டுறாதீங்க இது ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு உங்கள் முடி வந்து ரொம்ப எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது நிறைய பொருள் சேர்த்தாமல் ஹேர் டே வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் டேயை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை நல்லா வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டோம் இல்லையா இது ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை கொதிக்க வைச்சா போதும் அதோட டிக்கர்ஸன் கலர் வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ப்ளூ சைடு கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரியில பொடி வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அப்போ மருதாணியோட கலக்குறப்ப நல்லா கருமை நேரமாக கரு கரு கருன்னு நம்ம வரும் அதே மாதிரிதாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ளூ சேடாக கிடைக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ சேடாக நம்ம மருதாணியில் கலக்கிறப்போ செம்மையாக ஒரே ஸ்டெப்பில் நல்ல முடி வந்து கருமியாயிடும் செம்மையாகவும் ரெண்டு மாதம் வரைக்கும் கலர் வந்து நீடிக்கும் கண்டிப்பாக சங்குப்பு எங்கே இருந்தாலும் விட்டுறாதீங்க இது கூட நம்ம இந்த எலுமிச்சம்பழம் தோல் வச்சுருப்போம் இல்லையா இந்த ஒரு தோலை மட்டும் இது கூடவே போட்டுருங்க அது வேக விட்டுடலாம் சப்போஸ் இந்த தோல் இல்லை அப்படின்னா எலும்பு சம்பளம் சாறு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம ஹேர் டே ரெடி பண்ணுறப்ப சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த தோல் வந்து சேர்த்திங்க அப்படின்னா இந்த தோலில் இருக்கிற சத்துகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த லெமனோட அந்த சாரும் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இது உள்ளே போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்போ சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாராக எடுத்துக்கோங்க அந்த சாறு வந்து இதில் சேர்க்கக்கூடாது நான் வந்து மருதாணி நாளெல்லாம் நம்ம சேர்ப்போம் இல்லையா அப்போ சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள் இந்த ஒரு பொருளை வச்சு இந்த அளவுக்கு வந்து ஹேர்த கருப்பாகுமான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுற விஷயம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலர் எப்படி மாறிட்டே வருதுன்ட்டு இதை நல்லா ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம் நல்லா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எடுத்துருங்க இப்போ கரெக்டாக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஒரு சல்லடை வச்சுட்டு அப்படியே வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த பூவோட சாயம் வந்து போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பூ வந்து நல்லா வெ ஒரு வெள்ளை கலரில் மாறிடும் ஏன்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இல்லையா அதனால் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும் ரெம்பளாக தண்ணி வைக்காதீங்க அப்போ கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அவ்வளோதான் சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கரு கருன்னு இருக்குது அப்படின்ட்டு ஒரே ஒரு பூ தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து கலர் ஆகுமான்னு கேட்டால் ரொம்பவுமே ஒரு சூப்பராக அதிசயமான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இப்போ இதை எப்படி கேரட்டை ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் நம்மளுக்கு வேணும் இரும்பு கடாயை எடுத்துகிட்டு உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போது ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுட்ரு எடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரெஸ் மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு என்னோடய முடிக்கு அளவெல்லாம் தேவையில்லைங்க உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது எதுக்காகனா கலரை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கும் முடியல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கலர் வந்து நீடிக்கும் அதனால தான் இந்த உப்பு வந்து சேர்க்குறோம் அதனால் கண்டிப்பாக ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த உப்பையை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த டிக்காஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் இது பார்க்க கொஞ்சமாக இருந்தாலும் முடி எல்லா முடிக்கும் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல ஹேர் டே வந்து நமக்கு ரெடி ஆகிரும் கண்டிப்பாக கட்டி இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க எந்த அளவுக்கு ப்ளூ கலர் தெரியுது பார்த்திங்களா அவரியில் வேண்டான்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக பயன்படுத்தலாம் இது வந்து கேன்சர்லேருந்து இந்த சங்குப்பூவை மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கிறப்ப இதை நம்ம தலைக்கு பயன்படுத்துகிறப்ப நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுத்து முடிய வந்து இளநரையெல்லாம் வந்து சுத்தமாக நம்மளுக்கு கட்டுப்படுத்திடுங்க நல்ல ஒரு செம்மையான ரிசல்ட்டு கொடுக்குது கண்டிப்பாக இந்த பூ எங்கே கிடச்சாலும் கண்டிப்பாக பறிச்சுட்டு வந்துடுங்க பாருங்க நம்ம அரை டம்ளர் எடுத்தோம் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக தான் இருக்குது இப்போ இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ சேர்த்துடலாம் இப்போ இந்த கருமையோடு நம்ம இரும்பு கடாயில் ரெடி பண்ணி வைக்கிறப்ப அந்த இரும்பு கடாயோட அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நல்லா உங்களுக்கு கருக்கருன்னு இருக்கும் இது நீங்கள் அசந்தே போயிடுவீங்க அந்தளவுக்கு இது கருமையான ஒரு நிறத்தை கொடுக்கும் இது நீங்கள் கா நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நைட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுருங்க காலையில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு இது கலர் மாறி இருக்கும் மருதாணியோட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு அவ்வளோதாங்க இப்போது நல்லா கலந்தாச்சு இது என்ன பண்ணுங்கள் எல்லா பக்கம் படுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள் ஒரே பக்கம் வைக்காமல் இந்த மருதாணியை இந்த மாதிரி வந்து தடவி விட்டுருங்க அப்போ எல்லா பக்கமும் இரும்பு கடையில் படுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஒரே பக்கம் மொத்தமாக வைக்காமல் இந்த மாதிரி வந்து பரவாயில் இரும்பு கடையில் படுற மாதிரி வச்சுருங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை நல்லா நீங்கள் ஓவர் நைட் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கருப்பாக அப்படின்னு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு வந்து கலர் மாறிடும் கரெக்டாக அந்த மூடி போடுற அளவுக்கு விட்டுட்டு பாருங்கள் இப்போவே அந்த கருமை பார்த்திங்களா இரும்பு கடையோட கருமை ஒரு மூணு மணி நேரத்துலேயே உங்களுக்கு கலர் மாறிடும் ஆனால் இது ஓவர் நைட் வைங்க அப்போ தான் வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் எப்படி மாறுதுன்ட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கலந்து வச்ச முடியாது இப்போ கலர் எப்படி மாறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக மாறி இருக்குது நம்ம எப்படி கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இப்போ பாருங்கள் இந்த மருதாணியோட இந்த ஒரு க இதை மட்டும் பொருளை சேர்த்திங்க அப்படின்னா இந்தளவு கலர் மட்டும் இல்லைங்க இது முடியலேன்னு நீங்கள் போட்ட செகண்டில் செம்மையாக வந்து கலர் பிடிக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு சூப்பரான ஒரு பிளாக் கலர் வந்து மாறி இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது நல்லா வந்து உங்களுக்கு கலரு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துக்கிற அந்த சங்குப்பூவோட அந்த சாறு வந்து நம்ம சேர்த்துருக்கோல்லையா முழுக்கன்னு முழுக்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இதில் இன்னும் கூட நீங்கள் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வேணால் இன்னும் கூட இன்னொரு ஸ்பூன் வந்து மருதாணி கலந்து வச்சுக்கலாம் நீங்கள் மருதாணியோட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்தாவே போதும் நல்ல ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுக்கும் இது கண்டிப்பாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மண தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையான ஒரு கலரை கொடுக்கும் நல்லா வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் போட்டிங்கனாவே போதும் அவரியில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் இது எப்படி தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து பாருங்கள் கையில் இப்போ எடுத்துருக்குமா இப்போ பாருங்கள் கலரு சும்மா அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது செம்மையாக இருக்குது இது அப்படியே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப முடியில் அப்படியே பிடிச்சுக்கோ முடியில் வந்து எண்ணெய் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க எண்ணெய் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணாதான் நல்லா பிடிக்கும் நான் லைட்டை வந்து எண்ணெய் வச்சதுனால இன்றைக்கி வந்து நான் சும்மா மேலால் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் கருமையான முடி மேலேயே நான் அப்ளை பண்ணுறேன் இப்படி பாருங்கள் போட்ட செக்கண்டில் எப்படி வந்து பிடிக்குது அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் எண்ணெய் இல்லாமல் போட்டிங்கன்னா தான் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ண முடியும் ஆயில் இருக்கிறப்ப போட்டிங்கன்னா முடியல நல்லா பிடிக்காது ஆனாலும் பாருங்கள் இந்த ஹேர்டை வந்து நல்லாவே பிடிச்சிக்கிச்சு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி முடிய எல்லா ஹேர்டேயும் போடுற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் கையிலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக மருதாணிங்கிறதுனால கலர் பிடிக்கும் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வெள்ள இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்க ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் கூட நீங்க வச்சிருந்திருக்கலாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்ட போட்டுருங்க போட்டு ஒரு கேப்பு கூட நீங்கள் தலையில் போட்டுக்கலாம் நல்லா ஊற வச்சுருங்க மாதிரி அவ்வளோதான் நீங்கள் மருதாணி வந்து இந்த மாதிரி ஒரு பொருள் சேர்த்து பயன்படுத்துகிறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சங்குப்பூ நீங்கள் எங்கே கிடச்சாலும் கண்டிப்பாக வந்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் பீட்ரூட் சார் வேணுனாலும் நீங்கள் கலந்துக்கலாம் இன்னுமே கலர் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பீட்ரூட் சார் மட்டும் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் ப்ரௌன் சைடு வரும் ஆனால் இந்த பூவோடு சேர்த்து நீங்கள் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்